தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். மத்திய அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களையும் திட்டங்களையும் வேகப்படுத்தி பல பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்து போராடியதையே காவல்துறை கொண்டு சுட்டு படுகொலை செய்திருக்கிறார். வங்கிகள் கடன் தள்ளுபடியை மத்திய அரசு கொள்கைப்பூர்வமாக நாங்கள் தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலேயே எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துவிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் குழு பரிந்துரைகளை நிறைவேற்றுவோம், முழுமையாக செயல்படுத்துவோம், விவசாயிகளுக்கு உரிய விலையை கொடுப்போம், சந்தை வசதி ஏற்படுத்துவோம், கடன் வசதி ஏற்படுத்துவோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் கடந்த 2016 ஆண்டு எழுத்துப்பூர்வமாகவே மத்திய அரசு எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை ஏற்க மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துவிட்டார்கள். இப்படி பல வகைகளிலும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களையும் கொள்கை முடிவு என்கிற பெயரில் விவசாயிகளை அழிவு பாதைக்கு மத்திய அரசு கொண்டு சென்றிருக்கிறது. குறிப்பாக வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். தொடர்ந்து வறட்சியால் வெள்ளத்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர் பாதிப்புகளை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். பல மாநிலங்களில் வறட்சி மாநில பாதித்த மாவட்டங்களாக வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக தொடர்ந்து அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில அரசுகள் கூட்டுறவு கடன் தள்ளுபடி போன்ற சில நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற மத்திய அரசாங்கம் கடனை தள்ளுபடி செய்ய மறுத்ததோடு விவசாயிகளுடைய கடனை வசூல் செய்வதற்கென்று இன்றைக்கு வசூல் ஏஜென்ட்கள் என்கிற பெயரில் ரிலையன்ஸ் போன்ற பெருநிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்கள் வசூல் என்கிற பெயரில் அடியாட்களை வைத்து படுகொலை செய்கிற நடவடிக்கைகள் தமிழகத்திலும் அரங்கேறியிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் நீர் ஆதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை. மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையிலான நீராதார பிரச்சனைகள் ஏற்கனவே முடிவுக்கு வந்து மேலாண்மை ஆணையங்கள் அமைக்கப்பட்டு உச்ச நீதிமன்றமும் அதை அனுமதித்து உரிய முறையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை தடுக்கும் நோக்கத்தோடு மாநிலங்கள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு புதிய சட்டம் கொண்டு வந்து இன்றைக்கு முதலமைச்சர்களை உள்ளடக்கிய மேலாண்மை ஆணையம் என்கிற பெயரில் நீர் தாவா பிரச்சனைகளை மீண்டும் அரசியலாக்குவதற்கு அவசர சட்டத்தை பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வர உள்ளது. எனவே இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற வகையிலும் இனி விவசாயிகள் வாழ முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்கொலை மரணங்களுடைய பட்டியல்கள் பாராளுமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்படுகிறது. தீர்வுக்கான எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. போராடுகிற விவசாயிகளை துப்பாக்கி கொண்டு சுடுவதற்கு முயற்சிக்கிற மத்திய அரசாங்கம் அவர்களை அழைத்து பிரதமர் பேசுவதற்கே மறுக்கிறார். விவசாயிகளையே அவர் அவமதிக்கிறார். இப்படி தொடர்ந்து அவமதிக்கிற ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இன்றைக்கு விவசாயிகள் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் கூட அவ்வப்போது மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையிலான ஒரு குழு விவசாயிகளுடைய போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் அழைத்து பேசி ஒன்றிரண்டு அந்த பகுதிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி விவசாயிகளை ஏமாற்றிவிட வேண்டும் என்கிற முடிவோடு செயல்படுகிறதை தவிர இந்தியா முழுவதிலும் இப்படி பாதுகாப்பற்ற நிலையில் விவசாய விரோத கொள்கைகளை தொடர்ந்து வேகமாக கடைபிடித்து வருகிற மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் நீடித்து வருகிறது. இது இருந்து எப்படி விவசாயிகளை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்வது என்கிற முதற்கட்ட நடவடிக்கையை பேசுவதற்காக வருகிற 26 வெள்ளிக்கிழமை சென்னையில் தமிழகத்தில் இருக்கிற விவசாய சங்கங்களுடைய முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி அதை எப்படி எதிர்கொள்வது, தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதில் என்ன அணுகுமுறையை மேற்கொள்வது என்கிற அடிப்படையில் கலந்தாலோசனை செய்யும் இருக்கிறோம். இதில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதில் அடுத்த கட்டம் விவசாய சங்கங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்வதற்கு உதவியாக இருக்கும். இது முதற்கட்டமாக தமிழகத்தில் தொடர்ந்து தேசிய அளவிலும் இந்த தமிழகத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகளை கொண்டு செல்வோம். அதற்கான ஒரு தேசிய அளவிலான பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகளை பாதுகாப்பதற்கான ஒரு புதிய அணுகுமுறையை புதிய யுக்தியை உருவாக்குகிற கூட்டமாக சென்னையில் நடைபெறுகிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட விவசாய சங்க அமைப்புகள் மட்டும்தான்
தமிழகத்தின் முன்னணி தலைவர்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அனைவருமே பங்கேற்பதாக உறுதி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது அடுத்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த கூட்டம் அமையும். உடல் பங்கேற்பது என்பது அரசியல் சார்பற்ற விவசாயிகள் போன்றதுக்கான சம்பந்தம் இல்லை. ஏன்னா அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கொள்கை நிலை வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு பார்வை இருக்கு. தேர்தலில் எந்த எத்தனை விதமான பார்வைகள் இருந்தாலும் அது ஒரு அரசியல் கூற்று அப்படிங்கிற நிலைக்கு போய்கிட்டு இருக்கிற போது விவசாயிகள் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு எந்த முறையில் பாராளுமன்ற தேர்தலை அணுகுமுறையை மேற்கொள்வது என்கிற அடிப்படையில் தான் ஒரு நெருக்கடியான காலகட்டம். நான் சொல்லியிருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மத்திய அரசுக்கு உரிய எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஆகவே இது இந்த கூட்டத்திற்கு பிறகு அடுத்து அது தேசிய அளவிலான பிரச்சனையாக கூட்ட ஒரு ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கைகளாக விவசாயிகளை கூட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். தமிழகத்தில் தொழிற்சாலை கூட்டுறவு வங்கிகளில் வந்து ஒரு முழுமையாக கடன் திரட்டப்படுது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆகவே அது குறித்து நாங்கள் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிகளிடத்தில் பேசி வருகிறோம். முதலமைச்சருக்கும் கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். ஆகவே நிபந்தனையின்றி அனைத்து விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சாகுபடி விவசாயிகள் ஒன்றுக்கு இரண்டு முறை விதைக்கப்பட்டு விதைக்கப்பட்ட பயிர்கள் முளைத்து கருகியது ஒரு கட்டம், முளைத்த இரண்டாவது வாட்டி விளைக்கப்பட்டு மழை பெய்து இன்றைக்கு அழுகி போயிருக்கிறார்கள். பாசன தண்ணீர் ஜூலை மாதம் திறக்கப்பட்டது, திறக்கிற போதே நாங்கள் சொன்னோம் தூர்வாருவதில் ஏற்பட்டிருக்கிற ஊழல் முறைகேட்டால் எந்த ஒரு பாசன பதிக்கும் தண்ணீர் சென்றடையாது என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். மத்திய மாநில அரசாங்கம் அதை ஏற்க மறுத்தது. முதலமைச்சரே பொதுப்பணித்துறைக்கு பொறுப்பு வைக்கிறார். ஆனால் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கிற அணைக்கட்டுகள் எல்லாம் உடைத்துக் கொண்டு கிடைக்கின்ற தண்ணீர் வெளியேறுகிறது. கடலிலே சென்று 100 டிஎம்சி தண்ணீர் வீணாகி இருக்கிறது. ஆனால் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் 45-60 தினங்கள் ஆகியிருக்கிறது. இதனால் திறக்கப்பட்ட தண்ணீர் பாசன பகுதிகளுக்கு சென்றடையாமல் காலதாமதமாக தற்போது சம்பா சாகுபடியை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே முழு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்த காலத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில் குறுவைக்கு தொகுப்பு திட்டம் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அவர்களை குறுவையை நடவு செய்ய சொல்லி வலியுறுத்தியது தமிழக அரசு தான். ஆனால் இன்றைக்கு அறுவடை செய்கிற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு தொடர்ந்து குளறுபடிகளை உருவாக்கி வருகிறது. காலத்திலேயே 22% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெறாமல் காலம் கடத்தி விவசாயிகள் நல்ல தரமான நெல் இன்றைக்கு கொள்முதல் நிலையங்களில் கொட்டி வைக்கப்பட்டு மழையில் நனைந்து வீணாகக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சம்பா பயிரை சாகுபடி செய்வதற்கு விவசாயிகள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். எனவே தெலுங்கானா மாநிலம் புதுச்சேரி மாநிலங்களை பின்பற்றி ஏக்கர் ஒன்றுக்கு 8000 ரூபாயை முழு மானியமாக ஊக்கத்தொகையாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை முதலமைச்சர் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தீபாவளி நெருங்கி வருகிறது. கரும்பு நிலுவைத் தொகை சென்ற ஆண்டு முதல் கடுமையான போராட்டத்திற்கு விவசாயிகள் ஆட்பட்டிருக்கிறார்கள். அரசு நிர்ணயித்த விலையை தனியார் சர்க்கரை ஆலைகள் கொடுக்க மறுக்கிற போது வேடிக்கை பார்க்கிறது. அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் அரசு அறிவித்த தொகையை முழுமையாக வழங்க மறுத்திருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் குறுமுளவு சர்க்கரை ஆலையில் கடந்த ஆண்டு வரை 28 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உடனடியாக வழங்குவதற்கு உத்தரவிட்டும் இந்த நாள் வரையில் வழங்கவில்லை. ஓராண்டு கடந்து விட்டது, மறு தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது. ஆகவே கரும்பு நிலுவை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என நான் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். இது குறித்து முதலமைச்சரையும் சந்தித்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். நிலுவைத்துறைக்காக வழங்குறோம்னு வழங்கினாங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம். ஆனா அந்த வழங்கின தொகையை விவசாயிகளுக்கு சென்றடைய மத்திய அரசுக்கு நாங்க தொடர்ந்து சொல்றோம், மத்திய அரசு சொல்றோம், மாநில அரசுக்கு சொல்றோம், ஆடைகளுடைய நிலுவை தொகை என்னங்கிறத கணக்க பெற்றுக் கொண்டு விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியா அந்த பணத்தை செலுத்தணும்னு நாங்க தொடர்ந்து சொல்றோம். ஆனா விவசாயிகள்ங்கிற பேர்ல 6000 கோடியே ஆடைகளுக்கு வட்டி இல்லா கடனா வழங்கி அதையும் ஆடை முதலாளிகள் எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.